வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடம் வந்து ஆனமலை டாப் ஸ்லிப் பரமிக்குளம். இந்த இடங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரோட்டில் போகும்போது நிறைய அனிமல்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு, அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிருக்காங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் நாங்கள் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே தான் மெயின் என்ட்ரன்ஸு, டாப் ஸ்லிப் போகிறதுக்கு. இங்கே வந்து நம்ம வெஹிக்கிளுக்கு அமௌண்ட் பே பண்ணணும், பெர் ஹெட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. இது முடிச்சுட்டு நம்ம மேலே இருக்க ஆஃபீஸில் போய் அந்த ரிசிப்டை காமிச்சா தான் உள்ளே என்ட்ரு ஆக முடியும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது அந்த மேலே இருக்க ஆஃபீஸ், அங்கே போய் நம்ம இந்த ரிசிப்டை கொடுத்து என்ட்ரு பண்ணணும். உள்ளே என்ட்ரு ஆனோடனே அவ்வளோ அனிமல்ஸை நம்ம அதாவது பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த பறவைகளோட சத்தங்கள் அவ்வளோ மனசுக்கு அமைதியை கொடுத்துச்சு. அந்த ஏரியா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இங்கே வந்து ரூம்ஸ் ரிசார்ட்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே ஆன்லைன் புக்கிங் தான். நம்ம ரிசார்ட் பக்கத்துலேயே வந்து அனிமல்ஸை நம்ம பார்க்கலாம். அந்தளவுக்கு அருமையான ஒரு ஏரியா. ரிசார்ட் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம். ரிசார்ட்டை சுற்றி வந்து அங்கே ஒரு கேண்டீன் இருக்குது, ஹோட்டல் இருக்குது. நம்ம என்ன ஃபுட்டு தேவையோ ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிட்டோம்னா, ஆர்டர் கொடுத்துட்டோம்னா ஆர்டர் பண்ண ஒரு 30 மினிட்ஸில் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த லொக்கேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா அனிமல்ஸ், அந்த மான், புள்ளி மான் வந்து அதிகமாக இருக்குது, மயில்களும் அதிகமாக இருக்குது. ஒரு மான் ரெண்டு மான் இல்லைங்க, புள்ளி மான் கூட்டமே அப்படியே வந்துச்சு. ஈவினிங் டைமில் அங்கே பக்கத்தில் தண்ணி இருக்க ஏரியா பக்கம் ரோடை க்ராஸ் பண்ணி போச்சு. அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஒன் பை ஒன்னாக அப்படியே ரோடை க்ராஸ் பண்ண பாருங்கள். அந்த அழகை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணுற வேண்டாம், நிறைய மிருகங்கள் நீங்கள் பார்க்கலாம். இதில் நம்ம ஜூவில் போனாலும் கூட இவ்வளவு பக்கத்தில் அனிமல்ஸை பார்க்க முடியாது. அவ்வளவு பக்கத்தில் நம்ம அந்த அனிமல்ஸை பார்க்க முடியுது. அதேமாதிரி ரோடை க்ராஸ் பண்ணிவிட்டு நம்மளை நோக்கி அனிமல்ஸ் வந்துச்சு. வெஹிக்கிள் போனதுனால அப்படியே டக்குன்னு மேலே போயிடுச்சு. நம்ம இங்கே ஃபுட்டும் கொடுக்கலாம், இந்த ப்ரெட்டு இந்த மாதிரி இருக்கிறத வந்து கொடுக்கலாம், கொடுக்கறதுக்கான அலோவ் பண்ணுறாங்க. இதே மாதிரி அனிமல்ஸை பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அந்த லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க அதை பாருங்கள், அதுலேயுமே நிறைய அனிமல்ஸை நீங்கள் பார்க்கலாம். அது சத்தியமங்கலம் டு திம்மம் போகிற ரூட்டில் அந்த அனிமல்ஸை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரோடை க்ராஸ் பண்ணி அந்த மான் அப்படியே நம்மளை நோக்கி வரும். ஒரு கார் மூவ் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் ரோடை க்ராஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். மான் கூட்டம் அப்படியே வந்து தண்ணி குடிச்சிட்டு அவங்க இடத்துக்கு திரும்புகிறாங்க. ஈவினிங் டைமில் அந்த இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது. ஈவினிங் நிறையா அனிமல்ஸ் நிறையா ரோட்டுக்கு வருது, பார்க்கலாம். வாங்க நம்ம பரம்பிக்குளம் நோக்கி போகலாம். பரம்பிக்குளம் ரிசர்வ் டைகர் ஃபாரஸ்ட்டு நோக்கி போய்கிட்டிருக்கோம். ஏதாவது அனிமல்ஸ் தட்டுப்படுமான்னு பார்க்குறோம், ஒன்றும் காணோம். இப்போ பரம்பிக்குளம் ரிசர்வ் டைகர் ஃபாரஸ்ட்டுக்கு என்ட்ரன்ஸு, மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான். இங்கே வந்து பெர் ஹெட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, வெஹிக்கிளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஈவினிங் 3:30க்கு மேலே ஆனதுனால அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. மார்னிங் டயத்துலேருந்து ஈவினிங் 3:00 வரணும் அப்படின்னாங்க. சரின்ட்டு நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் கிளம்புறோம். அடுத்த ஒரு நாள் பரம்பிக்குளம் வரலாம்ன்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் நம்ம வரமாத எதுவும் அனிமல்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். அனிமல்ஸ் நிறைய இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறுபடியும் நம்ம அந்த மான் கூட்டத்துக்கே வந்தாச்சு. மான்லாம் டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு இருக்கு, நல்லா புல்வெளியில் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. அது முடிச்சுட்டு கிளம்பும்போது ஒரு யானை எப்படியாவது பார்த்துடலான்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம வர்ற வழியில் ஒரு யானை மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த இதை தான் கவர் பண்ணோம். பார்த்தா
யானை மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் காட்டு மாடு பார்த்துட்டு அப்படியே கிளம்பி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அனிமல்ஸ் நிறையா பார்த்துருப்பீங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் அதிகமான அனிமல்ஸ் வர இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.